நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நான் கஸ்டமர் இல்ல. பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஆ இதுக்கு எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம். தரங்க சாமி. தரங்க. ஆ சாவி எடுத்து கதவு போட்டு சீக்கிரம் சாவி பையில போடும். மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டில் எவனுமே மறிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளையில பேசாம இருக்காங்க. ஊழல் உண்டு. கம் ஆன், ஆ ஆ போங்க. எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கம் ஆன் குயிக். கரெக்டா அமைக்கிட்டீங்கல்ல? அது வந்து அது தெரியாம அமைக்கலன்னா இன்னொரு தடவை அமைக்கிருங்க. ஏன்னா போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒம்பு வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கு தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும், இது என்ன தையல் மிஷினா? எந்திரிங்க. மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி, இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கொத்துசாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையிலே இருக்கட்டும். வாங்க இப்படி. வேக வேக வேக, டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்றும் டோர் இல்லையே? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இங்க இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நானா? நான் தான் கடிச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வாஸ்தவம் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்காக சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கிறக்க இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாயத்தூரம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா, இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா. இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்கு. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம். நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட் எடுத்து நைசா வேட்டிக்குள் விட்டுறாதீங்க. எடுத்து வாங்க. நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார், உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான்.
என்ன இவ்வளவு பெரிய பேங்க் கிரீங்க இவ்வளவு தாங்கறீங்க ச்சே பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்திருக்கலாம் ஹலோ வணக்கம் யார் ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா நான் கமிஷனர் தான் பேசுறேன் நீ யாரு நான் மதுரை பேசுறேன் சார் அட ஊரே கேக்கலையா உன் பேர் என்ன அட ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுنا எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க ஓகே என்ன வேலறியா சாரி சீரியஸ்னஸ் காட்டிறதுக்கு தான் ஷூட் பண்ண துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு நீ எந்த வழியிலயும் தப்பிக்க முடியாது நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டே இருந்தா எப்படி சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் இது என்னன்னு பாருங்க ஐயோ பாத்துட்டீங்கல நீங்களே உங்க வாயால கமிஷனர்ட்ட இந்த மேட்டர்லாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறார் சார் சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி 10 பிள்ளைங்க சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிட்டே சார் இத பார் நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன் இங்க என்ன நிலவரமா அத சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சார் இவன துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார் உடம்பூர டைனமைட் வச்சிருக்கான் சார் உள்ள பாம்பு வச்சிருக்கறதா மேனேஜர் சொல்றாரு நாங்க ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருக்கோம் எந்த நிமிஷம் நடக்கும்னு தெரியல சார் ப்ளீஸ் காப்பாத்துங்க சார் நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திடுவோம் எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க அட நீங்க வேற அண்ணே பஃபூன் மாதிரி கலகல சாயம் போச்சிட்டுகிறான் இல்ல அங்கடைய எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார் நீங்க ஏதோ ஐடியா பண்ணி தைசைங்களை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார் சரி சரி காப்பாத்திடுவாங்க ஹலோ கமிஷனர் சார் நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாம் வெடிச்சதுனா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல பின்னால ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும் அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும் சரி ஓகே என்ன வேணும் சொல்லு சொல்றேன் சார் இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும் ரெண்டு கூட வேணாம் சார் ஒன்னு இருந்தா போதும் ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும் ஆமா அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க பிரியாணியா ஆமாங்க சிக்கன் பிரியாணி ஆமா இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க அதே நீயே சொல்லு கன்னிவேறாவா இல்ல தாஜ் கோரமண்டல இல்ல இல்ல அதெல்லாம் பெரிய லெவல் அது நமக்கு சரியா வராது நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லனா வேலு மில்ட்ரியில வாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளிய அனுப்பணும் ஆஹா எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சிட்டேன் எப்படி சார் நான் தப்பிச்சு போறதுக்கு யாரா ஒருத்தர் ரெண்டு பேரால எங்க இருக்கணும் இல்ல ஒண்ணு பண்ற மேனேஜர் எங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல ராமசாமி இருக்கறான் பொம்பள டைபிஸ்ட் சுமதி இருக்குது கல்யாணம் ஆகல இல்ல கல்யாணம் ஆகல எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல அது போதும் இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்க இருக்கட்டுங்க மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளிய அனுப்பி வைக்கிறேன் ஓகே தேங்க் யூ வாங்க உள்ள ரூம்க்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க அப்புறமா நான் கூப்பிட்டுக்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் சுமதி 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 கண்ணே கண்ணு குட்டி சுமதி பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும் முட்டாள்தனமா இருக்க கதை அடிச்சு உள்ள போலாமா சார் நோ 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 உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது முதல்ல மாருதி கார் வரட்டும் அவரை வெளியே விட்டு ஈஸியா படிச்சிடலாம் சொல்லுங்க மாருதி காரும் பெட்டையை வந்தாச்சு பெட்டையை வந்து எடுத்துக்க நான் வெளியே வந்த கதை கட்டுறாது நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன் அப்புறம் சார் இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ் அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க ஆமா கருப்பு கண்ணாடி குயிக் தேங்க்யூ வாங்க சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே லிப்ஸ்டிக் தொடங்கி சார் இவ்வளவு பேர் இருக்க என்ன பிரயோஜனம் பாக்ஸ் எடுங்க பாக்ஸ் எடுங்க அவ்வளவுதானா கொண்டாங்க உள்ள போங்க
நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்கு தான் பெட்டி வந்தாச்சே. பாதி பேர் வெளிய அனுப்பிடு. ஏன் சார்? ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சிட்டு பாதி பேர் வெளிய அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸ்க்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் வெளிய அனுப்பி வைக்கிறேன். மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஹலோ ஹலோ என்ன சார்? கட் பண்ணிட்ட ராஸ்கல். அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆள் தான் வெளியே அனுப்புவானான். மாருதிக்கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேர்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான் சார். அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியே ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம் சார். ஒரு ஆள் வரான் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட் டோன்ட் ஷூட் Don't shoot! Don't shoot! Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. I'm going to come through. Come through. Come through. Come. Ama, ama mattum ullu irukana illa kootal yaradhu irukana? Ama, ore oru aal mattum dhaan ullu irukan. Endha room la irukan? Manager room la. பணம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு.